மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ்ஸுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இதில் நான் கொடுத்துருக்க பிஎன்ஜிஸ், அதுக்கடுத்து அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், இது ரெண்டாக மட்டும் ஆட் பண்ணாலே போது ஈஸியாக வந்து இந்த பேனரை மேக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் கொடுத்துருக்க பிஎன்ஜி ஆட் பண்ணுவோம். அந்த பொங்கல் பானை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இமேஜ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படி இந்த செல்லுக்கு ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல அந்த ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இதில் நான் கொடுத்துருக்க அந்த பொங்கல் பானை பிஎன்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இது சென்டர் என்ன பண்ணினா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் மட்டும் கீழே இறக்கி வைக்கிங்க. ரொம்ப கீழே இறக்கி வச்சுட்டாங்க, ஏன்னா கீழே வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக அந்த மாதிரி மேலே ஏற்றி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இதுக்கு ஒரு ஷேடோ மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த பொங்கல் பானை பிஎன்ஜி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி இந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணே வந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் போய் கரெக்டாக என்ன பண்ணால் ரெண்டுமே ஜீரோவில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இதில் நாம் எடிட் பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, எந்த மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்கிறதுலாம் அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம சேனலில் இதுக்காகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்படி இல்லைனாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இதுக்காகவே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து இந்த மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் வந்து வரிசையாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பேஸ் இருப்பதெல்லாம் அந்த இடத்துல இந்த இமேஜை நமக்கு எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அந்தளவுக்கு வச்சுட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் பாயிண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி இந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல அந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎன்டபிள்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க பிஎன்டபிள்யூ கொடுத்துட்டு மேலே கட்டிக்க ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த மேலே இருக்க லேயர் அந்த லேயர் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு அந்த மூவ் டவுன்றத ஒரு தடவை டச் பண்ணாலே போதும் பேக்கில் போயிடும். ஸோ பேக்கில் போனதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி பெருசாக செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க எரேசரை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க ஹார்னஸை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு ஸோ இந்த கீழே இருக்க கட் பண்ணது தெரியாத அளவு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு இமேஜ் நமக்கு கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அதில் நாம் என்னென்ன பண்ணமோ அது எல்லாத்தையுமே இந்த இமேஜில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணோம், பிளாக் பண்ணிவிட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட் சென்டரில் போயிட்டு அந்த பிஎன்டபிள்யூவில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க பிஎன்டபிள்யூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதையும் கரெக்டாக அந்த இமேஜ் நம்ம எந்த அளவுக்கு பெருசாக வச்சுருக்கோமோ ஸோ அதே அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ மேலே லேயர் டச் பண்ணி இதையும் கரெக்டாக அந்த மூடோனை கொடுத்து பேக்கில் கொண்டுட்டு போய்க்குங்க. ஸோ கொண்டுட்டு போனதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரியே கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு இமேஜும் நீங்கள் கரெக்டாக ஒரே சைஸில் வச்சா தான் அந்த பேனர் பார்த்தீங்கன்னா லுக்காக கரெக்டாக தெரியும். வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த இமேஜஸ்க்கு வந்து நம்ம ஒரு பட்டை மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்கு கீழே இருக்க இந்த ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த பட்டை பிஎன்ஜி இருப்பதில் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கரெக்டாக என்ன இப்போ நம்மளோட இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபேஸில் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக எந்த இடத்துல வச்சா அது வந்து செட் ஆகும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து அடுத்த இமேஜ். ஸோ ரெண்டு இமேஜ்லையுமே நம்ம ஒரே ஸ்டெப்பு தான் பண்ணுறோம். ஃபஸ்ட் இமேஜில் என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம அடுத்தடுத்த இமேஜ்லேயும் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி இந்த இமேஜில் நான் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இல்லை அடுத்து சின்ன சின்ன பிஎன்ஜிஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, அப்படி இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி நான் ஒரு ஃபயர் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை கரெக்டாக அப்படியே பேக்ரவுண்டுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் பெருசாக செட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துக்கு அந்த பிளெண்டிங்கை டச் பண்ணி இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை மட்டும் கொடுத்தாலே போது நமக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட் மட்டும் வந்துடும். ஸோ இதுக்கடுத்து இல்லை அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரியே மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிவிட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி இருப்பதில் அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை கரெக்டாக அந்த பொங்க பானை இருக்குதில் அதுக்கு கீழே நமக்கு ஸ்பேஸ் இருப்பதில் அந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இல்லை லாஸ்ட்டாக ஒரே ஒரு அந்த டஸ்ட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன் டச் பண்ணிவிட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த மீதி இருக்க அந்த டஸ்ட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை கரெக்டாக என்ன பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு மேலே இந்த மாதிரி கொண்டுட்டு போய் டாப்பில் பாதி தெரிற அளவுக்கு செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதோட பிளெண்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த பிளெண்டிங்கில் போயிட்டு இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும் நமக்கு அந்த டஸ்ட் எஃபெக்ட் மட்டும் வந்து ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த இமேஜ் நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார்